வெல்கம் டு அனுஜாமணி கிச்சன். நான் இப்போ வேக வச்ச முட்டையில் முட்டை மசாலா செய்ய போகிறேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அஞ்சு முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணிக்கணும். வேக வச்ச முட்டையை வட்ட வட்டமாக இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கினேன். வானல் காயட்டும். எக் ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காயட்டும். 4 வெங்காயம், கொஞ்சம் பெரிய சைஸில் நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்க உப்பு சேர்த்துக்கிறேன். 1 நிமிஷம் வதங்கணும். வெங்காயம் வதங்கிடுது. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நாலு பச்சை மிளகாய் நீள வாக்கில் அரிஞ்சி வச்சது. இப்போ கருவேப்பிலை பொடியா அரிஞ்சது அதையும் சேர்த்து வதக்கணும். ரெண்டு தக்காளி பொடியா அரிஞ்சது அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி ஜூஸ் எடுத்துட்டு அரைஞ்சி வச்சது. ஒரு நிமிஷம் வதங்கட்டும். அதிகம் வதங்கணும் அவசியம் இல்லை. இப்போ வதங்கினது போதும். இப்போ காஷ்மீர் சில்லி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காஷ்மீர் சில்லி தூள் வந்து கலருக்காக, அதில் காரம் இருக்காது. இப்போ தனி மிளகாய் தூள் காரத்துக்காக 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதையும் கிளறி விட்டுக்கலாம். இப்போ கரம் மசாலா 1 பிஞ்சு. டேஸ்டுக்காக கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ முட்டையை சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கிறேன். இப்போ முட்டை உடையாம லேசா கலரி விட்டுக்கணும். Thank you.
எக் ஃப்ரை ரெடி ஆயிடுது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுவையான எக் ஃப்ரை ரெடி ஆயிடுது. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்க, எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சத்தோடு தான் சமைச்சு சந்தோஷமா சாப்பிடுங்க. தேங்க்யூ.